شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله، صلى الله على سيدنا محمد وعلى آله وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان. وقال الله تبارك وتعالى: وما كان ربك ليهلك القرى بظلم وأهلها مصلحون. صدق الله. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, பெரியவர்களே, சகோதரிகளே, ஒரு நல்ல காரியத்தை ஒருவர் செய்வதற்கு நம்மை படைத்த நாயன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலு பெருமாளும் அவனுடைய துணை தேவை. அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம உலகத்தில் ஒரு நல்ல காரியத்தை எண்ணி பார்க்க முடியாது. எத்தனையோ நல்லவர்கள் இருக்கிறார்கள், அறிவை சுமந்திருக்கிறார்கள், செல்வத்தை சுமந்திருக்கிறார்கள், ஆனா வாழ்க்கையில் ஒரு நல்லதை செஞ்சே இருக்க மாட்டான். அவர் தான் நல்லதை பற்றி உலகத்தை சொல்றவராக இருப்பாரு. செய்யறதுக்கு அம்மாவுடைய துணை தேவை. எனவே அருமையானவர்களே, நம்மீ அல்லாஹ் அருள் புரிந்ததுடைய அடையாளம் இந்த மாதிரி தீனுடைய பணியினை நம்மை அல்லாஹ் ஊழியர்களாக ஆக்கி நமக்குத்தான் அல்லாஹ் வேலை வாங்குறோம். அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிப்பதெல்லாம் உடலாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும், மஞ்சள் கர்மம் அசனா அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ்வுக்கு படைத்த நாயனுக்கு அழகான முறையில் உங்களில் ஒரு கடன் லோன் கொடுக்க யாருன்னு கேட்கிறான். தான் நம்ம ஊர் மந்திரி டெலிபோனை எடுத்து நீ புலுவன்னாங்குத்தியால் தாதா கேணாதுன்னு கேட்டால் மனமே வேலி வேலி இல்லைன்ற சொல்லுவார்கள். விட்ட நீ போய் பரட்டி கொண்டாட்டி காதல உழுத்து வித்து, அவன் மாங்காய் மரத்தை வித்து, அவன் தேங்காய் மரத்தை வித்து, அவர்கிட்ட வாயால டெலிபோன்ல எழுகிட்ட கடன் கேட்கிறதா இருந்தால் அவருக்கு ஆள் இல்லாமையா? ஏந்த கையால மந்திரிக்கோ அல்லது இன்னாருக்கோ ஒரு லோன் ஒன்று கொடுக்க கிடைக்கிறந்தால் அங்கதான் விஷயம் இல்லை. இப்ப கொடுத்தால் புற வேண்டிய மாதிரி எங்களுக்கு வேண்டிய வேலை செய்யலும் சொல்றார்களே. அல்லாவின் வழிகளே ஒரு பைசாவை அர்ப்பணித்தாலும், அல்லாவின் பாதையிலே ஒரு செகண்ட் நேரத்தை செலவழித்தாலும் அது அல்லாவுக்கு கடன் கொடுத்த மாதிரி. எங்கட அவன் இப்ப அல்லாவிட்ட கடன் கேட்கிறான். யாருல அவன தெரிஞ்சிக்க மாட்டேங்க. வார மாசம் தார், வாரக்கிழமை தார், அப்படி தெரியும். அல்லாவுக்காக எவன் உடல்ல பொருளை கொடுக்கலையோ அவன் எப்படியாலவன் படைச்ச ரப்புகிட்டே கடன் கேட்கிறான். ஏழுமண்ட எனக்கு எவ்வளவு தாவின்றது அர்த்தம். எனவே அல்லாஹ் ஜல்லி ஜலாலு பெருமாளும் அவனுடைய அருளால் நம்மை நல்லதை செய்வதில்லை முந்திக் கொள்ளும் பட்டியலிலே லிஸ்ட்ல நம்முடைய பேரை போட்டிருக்கான். அதனாலதான் இந்த மாதிரி நல்ல காரியங்களை செய்யறதுக்கு நமக்கு உள்ளத்துல உணர்வு வருது. நம்ம மௌத்து வரைக்கும் அல்லாஹ் ஜல்லி ஜலாலு பெருமாளும் இது மாதிரி நல்ல பணிகள்ல உடல்ல பொருள்ல காலத்தை நேரத்தை அர்ப்பணிப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானார். வாழ்க்கையின் நோக்கத்தை குர்ஆனிலே அல்லாஹ் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றான். பலவாறு பல இடங்களில் பல சிந்தனைகளை ஊட்டக்கூடியதாக ஒவ்வொரு இடத்திலே ரத்தின சுருக்கமாக லைஃப் வாழ்க்கை என்றால் அது எப்படி இருக்க வேண்டும் என்பதனை அல்லாஹ் கூறி தந்ததை ஷாஃபி மதுஹபை பின்பற்றும் நாம் தக்பீர் கட்டணு ஒன்னு வஜ்ஹத்து ஓதுவோமா இல்லையா, அதன் மூலமாக
ஒவ்வொரு துணைகளிலையும் சத்திய பிரமாணம் செய்கிறோம். நான் சொல்றேன், மதுஹபு உள்ளவனுக்கு மதுஹபே இல்லைங்கிறவன் நமக்கு வேணாது. அவன் வாப்பாவை பார்த்துட்டு இவரு எங்க வாப்பா இல்லைங்கிற மாதிரி அதிக நம்ம அந்த வம்ப இழுப்பான் இந்த நேரத்தில் வேணாம். நான் சொல்றேன் மதுஹப் உள்ளவர்கள், மதுஹப்கள் என்பதை அல்லாஹ்வின் ரசூலின் நடைமுறையை ஏன் எதற்கு என்று கேட்காமல் சொல்ல சட்டத்தை செய்து முடித்தவனாக ஆக வேண்டும் என்பதற்காக முஜித்தகதியின்களான இஜித்திஹாதுடைய இமாம்கள் எங்களுக்கு போட்ட சேஃப்டி பெல்ட் தான் மதுஹப். பாருங்க, அதுல போறவன் ஷாஃபிமாம் இப்படி சொல்லிக்காங்களாம், ஹனஃபிமாம் இப்படி சொல்லிக்காங்களாம், செஞ்சுட்டு போய்தான். இதுக்கு மாத்தமா உள்ளவன் இப்போ ஆத்த கடிச்சு மாத்த கடிச்சு மனுஷனை கடிச்சு வந்த மாதிரி அல்லாஹ் காப்பாத்தணும் இன்னும் கொஞ்ச நாள்ல கேட்பான். அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று எப்படி நம்புற? சும்மா மறைஞ்சு கொண்டு எழுந்த வல்லமதானது நான் தான் தென்னமரத்தை படிச்சேன், நான் தான் வானத்தை படிச்சேன், சயின்ஸ் காலம். எனவே அல்லாஹ் வெளியே வரணும்னு சொல்லுவான், அதோட கொண்டு போய் அவன் அங்குடையிலே சேர்த்துறேன், அதோட அவர் ரிசர்ச் முடிஞ்சு. எனவே நமக்கு அந்த வம்பு வேணாம். இமாம்கள் மதுஹபுடையவர்கள் நமக்கென்று சொல்லித்தந்த நல்லவைகளை நாம் சிந்தையிலே கொண்டு செயல்படுவது சரி. ஷாஃபி மதுஹபிலே அதான் அது சொல்லிக்கணும்னா, இப்ப ரமலான் வருதானே, ரமலானிலே இப்பயே சில பேர் இருப்பான் தராவிங்கிற பஸ்ல ஏறி அத்தேக்கானோ பஹலையானோ எத்ரக்கா தொழுதுக்கு செலாம் கொடுத்துட்டு போயிட்டு அத்தையை கணவை பயணம் கமத்னே அத்தையை கணவை பகிர்ந்து ஓனினால் எத்தனை வடவாக தீனானம் பகிர்ந்த அப்பிக்கு அன்னை முகத்தை பல துரகமனத் விஸ்வ கணோட்டியான மினியாவத் எத்தனை பகிர்ந்தக்கு அன்பேப்பா எத்ரக்கா தொழுதுக்கு மக்கியவனே நீங்க இறங்கும் அப்படி அவன் போறது விஸ்வ கணவைக்கு 20 கட்டுக்கு அவன் அவன் எத்தனை கட்டை இறங்கி சொல்ல உனக்கு நல்ல பிள்ளை இறங்கி தொழில் நீ நான் உனையோட சண்டைக்கு வரல, உனக்கு ஆதாரம் சொல்ல வரல, உனக்கு ஆதாரம் கேட்க வரவும் இல்லை. நீ வாப்பா உனக்கு எட்டாம் கட்டையில் இறக்கணுமா தேவையா, நீ மைனியை பார்க்க போறாய், சனை பார்ப்போ. மற்றவன் அந்த பஸ்லையும் இறக்குவானாம், அவர்கள் தேவையுடையவர்கள், நிறைய ஆதாரம் இருக்கு. 20 ரக்காத்துகள் தொழுதி, 3 ரக்காத்துகள் வித்திரையில் தொழுதி, அந்த இரவே வணக்கத்துக்குள்ளதானே ரமலானுடைய இரவு ஆப்பு சொல்றதுக்குள்ள ரவாது இல்லையே. வணக்கம் வணக்கம் என்றால் சஹர் வரை நிகழ்ச்சிகள் இருக்கணும். எங்கட நிகழ்ச்சி இல்லையே. 23 காத்து தொழுகி குர்ஆன் ஓதி அப்படி போயிட்டே ரோட்ல போயிட்டு சேர்த்த பூசிக்கொள்றான். 8 காத்து முடியறண்ட எத்தனை மணியா, 8 காலால முடிஞ்சது, 8 மணிக்கு ஸ்டார்ட், 8 காலால முடிஞ்சு முடிஞ்ச பிறகு அவனுக்கு 9 ஷோக்கு போறதுக்கும் டைம் இருக்கு. அப்ப உமர் அலி அல்லாஹ் அவர்களுக்கு என்ன கலப்பழுதாவிய ஏற்படுத்தினாங்க? ஆற்றலும் அறிவும் இஜித்திஹாதும் 100 மடங்கு அல்ல, கோடி மடங்கு உயர்வானவை. உமர் அலி அல்லாஹ்வுடைய காலம், அபூபக்கர் சித்திக் அல்லாஹ்வுடைய காலத்தில் கூட உமர் அலி அல்லாஹ் அவர்கள் சரியா ஸ்ட்ரிக்டா நிற்கிறவர்கள் எல்லாத்திலையும் விதாத்துனா பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாதிரி தான் அவங்க அபூபக்கர் சித்திக் இல்லாத வந்து ஒரு ஒப்பீனியன் ஆலோசனை சொல்றாங்களோ, இந்த ரசூலுல்லா ஹயாத்தோட இருக்கக்குள்ள குர்ஆன் இறங்கிச்சுதானே, கேட்ட கேட்டவங்க பதிஞ்ச பதிஞ்சவங்க ஏட்லையும் வாட்லையும் ஓலையிலையும் மேட்லையும் குறிச்சு குறிச்சு வச்சிருக்காங்க. யார் யாருக்கு எதுதான் புட்டிச்சோ அதை குர்ஆனுக்கிட்டு வாதிக்கிட்டே போறான். பிற்காலத்தில் ஏட்ல இல்லாத சேர முடியும், ஓட்ல எழுதத்தை சேர்க்காம விட முடியும், பெரிய ஆபத்து. அதனால இதை உடையலா, இதெல்லாம் எங்கெங்க எழுதி வச்சிருக்கோ பார்த்து தேடி அதெல்லாம் ஒரு அமைப்புக்கு கொண்டாடணும். யார் சொல்றார்கள்? உமர் அலி அல்லாஹ். அபூபக்கர் சித்திக் அல்லாஹ் கேட்கிறார்கள், உனக்கு கொஞ்ச நாச்சில அறிவு இருக்குதா? ரசூலுல்லாஹ் செய்யாத செய்யும்படி சொல்லாத அல்லது ஒரு சகிக்கினையாவது சகிக்கின ஏதாவது ஒரு இஷாரம் அப்படி கூட காட்டாத ஒரு காரியத்தில் என்னையும் தூண்டி அதை செய்யும்படி சொல்றியப்பா உனக்கு என்ன நாச்சு இருக்கான்னு கேட்கிறான்.
உமர் இல்லா சொல்றார்கள், நான் இப்ப பொய் சில பேச வரல, இப்ப இஷாரா கஷாரா எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்க டைம் இல்ல, வெள்ளம் வந்து கொண்டிரு. ஒன்றது செல்லும் இதுல ஒரு நன்மன்றி பாருங்க, பெரிய பலாயில மாத்திக்கொள்ளுவாரு பிற்காலத்துல. ஒரு அளவுக்கு அவங்களோட மூளையும் கழித்தார் அமீர் முமினின் அபுபக்கர் சித்திக்கள் அவர்களும். ஓடா அதை கொஞ்சம் யோசிக்குள்ள அவங்க உண்மைக்கு பொழுது விளங்குது. ஓ நல்ல நல்ல எங்களை பெற்ற காட்சிக்காரன் இல்லால் அபுபக்கரையும் பிதாக்காக நீப்பான், உமரையும் இஸ்லாத்தை நாசமாக்க வந்த நீப்பான். இடத்துல கேட்கிறான் அதை அறப்படிச்ச தனமா கொட்டமுத்தினான்னு அல்லா காப்பாத்தணும். யாரு சாபி இன்னாடு இல்ல சொல்லலாம, யாரு சாபின்னு கேட்கிறான் சாபி மாமி அஸ்தஃபிருல்லா சாபி தாருன்னு சொல்லலாம். நீ வா புள்ளுக்கு அந்த சாபி இமாம் ரஹ்மத்துல்லாஹி தான் தன்னுடைய குருநாதர் உஸ்தாதுக்கும் ஒரு சட்டத்தை சும்மா லேட்டா நவீன நடைமுறையில உள்ள மாதிரி விளக்கப்படுத்தி காட்டினார்கள். அந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக ஒரு மனுஷன் பொண்டாட்டி தலாக்காக இருந்ததே தப்பிச்சிச்சு. வரலாறு பெரிய வரலாறு, நம்ம சொல்ல டைம் இல்ல. மாணிக்கம் சொல்லிட்டாங்க பொண்டாட்டி தலா யோசிச்சாங்க. அப்பதான் 16 வயசு மதரசால ஓதுறவை உடனே அந்த ஆளை கூப்பிட்டாட்ட சப்ஜெக்ட் எல்லாம் கேட்டாங்க. சப்ஜெக்ட் எல்லாம் சொன்னார், அதையும் சொல்லிடனே புற என்ன மறைச்சிட்டு போனார். அந்த மனுஷன் புறாய் ஆவார், புறா புறாக்களை கொண்டாந்து விற்கிற ஆட்கள்கிட்ட சொல்ற இதாயா கூவும் கொண்டு போய் பாருங்களே நான் தலைக்கு வச்சுக்கிறேன். நீதான் கூவாட்டி கேரண்டி ஒன்று தார, கேரண்டி கார்டு என்ற பொண்டாட்டியை நான் தலா கொடுத்து அந்த அளவுக்கு கேரண்டி கொடுத்து வியாபாரம் செய்த கொண்டு போனவற்றில் புறாவை திருப்பி கொண்டாந்து நீங்க சரியான ஆழ்வாதி பெருசா புறா கூவும் அப்படி நீங்க கூவலையே நான் கொண்டு போகல கூவிப்போ நீங்க ஜெயபுர கூவலையே இவரே பயம் எடுத்தது. ஆஹா வாய வச்சுக்கொண்டு சும்மை கேளாம சென்னத்துல எங்க புண்டாட்டிய தலாக்காக்கு வருமோன்ற ஆத்திரம். நேரா போனாங்க ஷாஃபி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உஸ்தாது கிட்ட. உஸ்தாது பார்த்துட்டு சொன்னாங்க கேச பார்த்தோன்னு தலாக் தலாக் தான், பேர்ட் பேர்ட் தான், அது தகுதி நோதியா செகண்ட் வேர்ட் சொன்னா சொன்னதுதான். ஏன் கூமுண்டு சொன்னா கூவி இல்ல, அவட சத்தியத்தை நிறைவேற்றணும். அந்த மனுஷன் கவலையோட வாரார் மதுரசாலை. இவங்க அவரை கூப்பிட்டு வாங்கினான என்ன செய்ய இல்லமா உங்களோட உஸ்தாதை சொல்லி நீங்க சும்மா போக இல்ல சொல்லுங்க என்ன நடக்கும் இப்படி இப்படிதான் இப்படி இப்படிதான் இப்படி இப்படிதான் சொன்னான். சொன்னாங்க சின்ன பிள்ளை ஓதர பயிற்சி உங்களோட பொண்டாட்டி தலாக்காக மாட்டான் ஒரு சந்தோஷம் அதோட ஒரு பயம் உஸ்தாதே சொல்லிட்டாரு தலாவிதி வந்தாரு அப்படி ஒரு ஆசை. எப்படி எப்படி இல்ல நீங்க பயப்படுவானாம் தலாக்காக மாட்டிச்சு. நேரா போனார் உஸ்தாது கிட்ட, நீங்க சரியான ஆளு, நீங்க நீங்க சொன்னீங்க என்ன பொண்டாட்டி தலாக்காவுடன்னு சொல்லி உங்களோட மதுரசாலி உதிர பொடியான் சொல்றான் தலாக்காக மாட்டிச்சு. பாரதி இத்ரீஸ் முகமது ஷாஃபி ரஹமத்துல்லாஹி வாங்க உஸ்தாது கிட்ட நீ சொன்னியா இந்த ஹுக்கும் சட்டம்லோ பொண்டாடி தலாக்காக மாட்டிச்சுன்னு சொல்லி ஓ அசரத் சொல்லு எப்படி சொல்லுவாள் இல்ல அசரத் புகழக்கத்தது நாயகம் சல்லல்லாஹு அலைஹி காலத்துல தான் ஹதீஸ் வச்சு கும்பேர் பண்றதுதான். இப்ப ஹதீஸ் வச்சு அமல்ல மண்ண போடுறான். கிட்டத்துல ஒரு பள்ளிவாசல் இல்ல ஊரில் சொல்ல மாட்டேன் கேட்குவான். மோதில இந்த மனுஷர் தக்குவதாரி நல்லூர் மனுஷர் ஜமாத்திலும் ஈடுபாடு உண்டு. தஹஜ்ஜத்து கேள்வி ஃபர்ழ் மாதிரி தொழுதுவார், இத்தனை வருஷமா தொழுதுவார். நாங்களும் மூவையார் அப்படி பார்த்தார். அந்த பள்ளிக்கு இமாம் ஒருத்தன் வந்தான், 2 கிழமை நடந்தார். இவருக்கு தஹஜ்ஜத்துக்கு மண்ணை போட்டான், அங்கிட்ட குட்டி ஒன்று காயத்தை கொடுத்தா நம்பிட்டா தொலைஞ்சு போய் எல்லா நாளும் திறந்து தஹஜ்ஜத் தொழுற பிதா ரோட்ல போற குட்டி காயம் கொடுக்கிற சுன்னத் அல்லாஹ் வெளிப்படுத்தின மாதிரி அவருக்கு சொல்லிக்கான் மோயின் சாப் இங்க வாங்குவீன். இவரால் இவனுக்கு அதாவது சுபுக்கு காம சொல்லக்குள்ள நம்ம எழும்புற இமாம் மோதி சும்மா சரி இமாம் கேட்டா இருந்தால் நீங்க என்ன தாஜ்யத்துடன் கேட்டால் அதுக்கு சொல்லி தொலையே என கேளா இடுப்பு முள்ளு சீவனம் இல்லை நீங்க தொழுங்கொண்டால்